வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான மசாலா செய்யலாம். இதை வந்து சில பேர் கொத்தவரங்காய் சொல்லுவாங்க, சில பேர் வந்து சீனி அவரணும் சொல்லுவாங்க. இது வந்து எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மசாலா டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், ஒயிட் ரைஸோடு பிணைஞ்சி சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கும் போது அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு கால் கிலோ வந்து கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னாலும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சும்மா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மசாலாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணலாம், பட் இந்த மாதிரி குக்கரில் வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இப்போ இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போது மிக்ஸி ஜாரில் தேவையான மசாலாஸ்லாம் நம்ம அரைச்சிடலாம். நான் வந்து இதுக்கு ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு சேர்த்துப்போம். இப்போது ஒரு பெரிய தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையமும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காவை பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து கடாய் வந்து ஹீட் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கால் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு பொரிஞ்சாச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசம் போகிறவளும் நல்லா வதக்கிப்போம். ஒரு மூணு நிமிஷம் ஆகும், ஏன்னா நம்ம எல்லாமே இது பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸியை அலசின தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு. மசாலா வந்து பச்சை வாசம் போனது எப்படின்னா மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு மீடியமில் வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா மசாலாலாம் காயோடு சேர்ந்து நல்லா தொக்கா வரும். இதை வந்து நீங்கள் செமி கிரேவியாக வேணுன்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கொத்தவரங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.